நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தையை வச்சு மட்டும்தான். நான் ஜெயிச்சிரும் நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஓட் பண்ணுங்க. அது ஒரு ஒரு ரவுண்டுக்கு ஓட் கேட்கணும் பப்ளிக் கிட்ட. அதை வந்துட்டா நான் நம்பிக்கை சொல்லியே ஏமாத்திருவாண்டா அப்படின்ற மூலம் பேச ஆரம்பிச்சு ஒரு எனக்கு ஒரு பாசிட்டிவாக வந்தது அந்த பேர். அதை ஜாயின் பண்ணக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு முன்னேறி வந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. பேஸ்ட் ஆன் ட்ரூ இவென்ட்ஸ்னு போட்டிருப்பேன். என்னுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த சில இன்சிடென்ட்ஸை வச்சு கிரியேட் பண்ணோம் அந்த கதையை. அது நோட்டீஸ் பண்ணல அந்த டைம். ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஏன் இப்படி ஆகுது தெரியல, எனக்கு கை கால் தூக்க முடியாது, பேச முடியாது, என்னால் பார்க்க முடியும், கேட்க முடியும், எல்லாமே இதுவாக இருந்தது. தொடர்ந்து நடக்க நடக்க ஏன் இப்படி தொடர்ந்து நடக்குது தெரியலன்னு பார்த்தா, ஒரு நாள் ஒரு கனவுல ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி இருந்தது. அந்த கனவு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. இது வந்து டைம் பேஸ்ட் ஹாரருங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நிறைய சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லாதது நம்ம புதுசாக சொல்ல போகிறதில்ல. பொண்ணு தொட்டால் பேய் வரும், மண்ணை தொட்டால் பேய் வரும்ட்டு எல்லா தொட்டாலும் பேய் வந்துருன்ற மூலம் வந்துச்சு. கதை சொல்கிறா அப்படின்னாரு. ஒரு ரெண்டு மணி நேரம் கதை சொன்னேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். அதுக்கப்புறம் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அங்கேருந்தே மோட்டிவேட் ஆகிடுச்சு. வி ஃபார் யூ மீடியா வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது சக்ஸஸ்க்கு ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயமும். ஸோ அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை தன்னோட பேர் கூட சேர்த்து வச்சிருக்கக்கூடிய டைரக்டர் நம்பிக்கை சந்துரு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரதர். உங்களுடைய பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு, நம்பிக்கை சந்துரு அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன், நம்பிக்கை சந்துரு என்னது? ஆக்சுவலாக என் பேர் சந்துரு தான். ஓகே ஓகே. நம்பிக்கை வந்து கலைஞர் டிவியில் 2008 ஆட்டம் பாட்டம்னு ஒரு ரியாலிட்டி டான்ஸ் ஷோ ஒன்று நடந்தது. அப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்து வீட்டு விட்டு வெளியே வந்துட்டு ஒரு 2 வருஷமாக சான்ஸ் தேடி நான் ஹீரோ ஆயே தீர்வேன் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சுற்றிட்டு இருந்த காலகட்டம் அது. ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக என்ன பண்ணுறது இப்படின்னு சுற்றும்போது கலைஞர் டிவியில் அந்த ரியாலிட்டி டான்ஸ் ஷோக்கு ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு அதில் ஒரு விஷயம் என்ன, ஆடிஷனில் வந்து என்னை செலக்ட் பண்ணது சாண்டி தான். அப்போ அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது வச்சுக்கோங்களேன். நிறைய பேரில் வந்து அங்கே கேட்டகரி பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க, யார் யாரும் அங்கே போய் ஆடணுன்ட்டு என்னை செலக்ட் பண்ணியிருந்தார். டான்ஸே தெரியாமல் அந்த ஷோ ஜெயிச்சு காமிச்சிருந்தேன். நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தையை வச்சு மட்டும்தான். நான் ஜெயிச்சிரும் நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஓட் பண்ணுங்க. அது ஒரு ஒரு ரவுண்டுக்கு ஓட் கேட்கணும் பப்ளிக் கிட்ட. ஸோ இந்த மாதிரி நான் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு ஓட் பண்ணுங்க, அடுத்த ரவுண்டு கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன்ட்டு அந்த ஓட்டிங் தொடர்ந்து வர வர எல்லாருக்குமே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பேர் சொல்லியே கிண்டலாகவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஒருத்தன் வந்துட்டா நான் நம்பிக்கை சொல்லியே ஏமாத்திருவான்டா அப்படின்ற மூலம் பேச ஆரம்பிச்சு ஒரு எனக்கு ஒரு பாசிட்டிவாக வந்தது அந்த பேர். அதை ஜாயின் பண்ணக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு முன்னேறி வந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை அப்படின்றது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா? சரி ஓகே பிரதர், இப்போ நம்ம அப்படியே படத்தை சைடு மூவ் ஆகும். அந்த 3:33 இந்த படம் வந்து எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இதில் பேஸ்ட் ஆன் ட்ரூ இவென்ட்ஸ்னு போட்டிருப்பேன். கண்டிப்பாக என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்ஸை வச்சு கிரியேட் பண்ணோம் அந்த கதையை. ஓகே ஓகே. எப்படி அந்த டைமை வச்சு தான் மூவ் ஆகுது, இந்த மாதிரி ரியலாகவே நடந்திருக்கா? ஆமாம் ஆமாம். அந்த டைமுக்கு ரெகுலராக எனக்கு ஸ்லீப் பேரலைசஸ் ஆகிட்டு இருந்தது தொடர்ந்து. அது நோட்டீஸ் பண்ணல அந்த டைமை. ஒரு 3 நாள் வந்து ஏன் இப்படி ஆகுது தெரியல, எனக்கு கை கால் தூக்க முடியாது, பேச முடியாது, என்னால் பார்க்க முடியும், கேட்க முடியும், எல்லாமே இதுவாக இருந்தது. தொடர்ந்து நடக்க நடக்க ஏன் இப்படி தொடர்ந்து நடக்குது தெரியலன்னு பார்த்தா, ஒரு நாள் ஒரு கனவுல ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி இருந்தது. அந்த கனவு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. அதில் அந்த பொண்ணு அந்த டைமை மென்ஷன் பண்ணி பேசினான் என்கிட்ட. நம்மளை பிரிக்க முடியாது சந்திரு, டைம் 10:33 சேர்ந்துருச்சு, இப்படிலாம் பேசாதீ நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னா கனவுல பயத்தில் ஏந்திரிச்சிட்டேன். ஏந்திரிக்கும் போதும் நிஜத்துலேயே வந்து என்னுடைய பெட்ரூம் ஹாலில் தான் நான் படுத்துப்பேன், அம்மா அக்கா ரூமில் படுத்துப்பாங்க. ஸோ ஹாலில் பெட்ரூம் லைட் வந்து ரெட் கலர் லைட் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நான் கண்ணு திறக்கும் போது வந்து ஃபேன் சுற்றுறது தெரியுது, வெளியில் நாய் குலைக்கிறது கேட்குது, ஆனால் கைத்துக்கும் முடில, காலத்துக்கும் முடில, கத்தும் போது இவ்வளோ தான் வருது வாய்ஸு. அப்புறமா டைம் டிஜிட்டல் கிளாக் தான் வீட்டில் போன ஹாலில் வச்சுருந்தோம். அப்போ நாங்கள் பார்க்கும்போது டைம் எக்ஸாக்டாக 3:33. அந்த கனவுல அந்த பொண்ணு சொன்னதுக்கும் இங்கேயும் பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஓ, ஸ்பெசிஃபிக் எந்த டைம் இது நடக்குதுன்னா, அதுக்கடுத்தும் அதே டைமில் தான் நான் ரெகுலராக பார்த்துட்டு இருந்ததுன்னு பயம் கிரியேட் ஆரம்பிச்சிச்சு எனக்கு. டே, ஏதோ நடக்குது மச்சான் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கேட்கும் போதே இது இவ்வளோ பயமா இருக்கு, நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணி அதை கடந்து வந்தீங்க அப்படிங்கிறது தெரியல. 2011 நடந்தது அது எனக்கு. ஓ சூப்பர் பிரதர், சூப்பர். ஓகே, இப்போ நீங்க வந்து இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமா தான் வருது. ஸோ மற்ற ஹாரர் ஃபிலிம்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்? ஏன்னா மற்ற படங்கள்லாம் வந்து சேம் ஒரே இதில் வர மாதிரி தான் இருக்கும். மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்? இது வந்து டைம் பேஸ்ட் ஹாரருங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நிறைய சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லாதது நம்ம புதுசாக சொல்ல போகிறதில்ல. பொண்ணு தொட்டால் பேய் வரும், மண்ணை தொட்டால் பேய் வரும்ட்டு எல்லா தொட்டாலும் பேய் வந்துருன்ற மூலம் வந்துச்சு. இப்போ நாங்கள் டைமை தொட்டால் பேய் வரும்னு சொல்கிறோம். டைமை தொட தேவையில்ல, அந்த டைம் வந்தாலே பேய் வந்துருன்ற மூலம் நாங்கள் ப்ளே பண்ணுறோம் அதை. அது ஒன்று கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரெகுலர் பேய் படங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் குழந்தைங்கிட்ட போய்ட்டு பேய் படத்துக்கு போகலாமனா ஐ ஜாலி அப்படின்னு கிளம்புற அளவுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க பேய் படத்துக்கு. இதே நான் சின்ன வயசில் இருக்கும்போது பேய் படத்துக்கு போகலாமனா கொஞ்சம் பயப்படுறேன்,
பயப்படுவேன் நான். ஏ வேணாப்பா எனக்கு நைட்டில் தூக்கம் வராது, ஒரு மாதிரி கண்ணிலலாம் வந்து நிற்கும், இது எனக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ எல்லா படமும் காமெடியாக இருக்குதுனால அந்த படத்தை தப்பு சொல்ல, அது ஒரு பிஸ்னஸ் இங்கே அப்படி தான் போகுது, அப்படி தான் இருந்தாங்கணும். கமர்ஷியலாக சில ஆடியன்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கோ தேவைப்படும். பியூர் படம் பேய் படம் பார்க்கணும், இங்கிலீஷ் கர மாட்டேன், ஏன்டா பேய் படம் தொடர்ந்து கரெக்டாக பண்ணுறாங்க, அவன் ஏன் காமெடி பண்ண மாட்டானுங்க, ஏன்னா அது ஒரு ஜானர், அந்த ஜானரை கரெக்டாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுல நானும் அதே பியூர் அவள் படம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்களும், அது பியூர் ஹாரர் மட்டும் டச் பண்ணலான்ட்டு. ஓகே ஓகே ப்ரோ, இந்த ஹாரர் ஃபிலிமில் நீங்கள் சாண்டி மாஸ்டரை எப்படி வந்து சூஸ் பண்ணீங்க? ஏன்னா அவர் வந்து எப்பவுமே ஒரு ஜாலியாக காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் எப்படி இந்த சீரியஸான ஒரு ஃபிலிமுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான். நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, மூணு படங்கள் நான் சைன் பண்ணி ட்ராப் ஆகிடுச்சு, பேக் டு பேக் ட்ராப் ஆகிட்டே இருந்தது. சார் என்ன நேரமாக சரி இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, சரி ஏதாவது பண்ணோன்னே என்னுடைய சிஸ்டர் ஜீவிதா வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், நானே பண்ணுறேன்டா, டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு பண்ணுறேன்டா, ஏதாவது ப்ரூவ் பண்ணோம்ல அப்படின்னாங்க. ஈ டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்ககிட்டயும் சரக்கு இருக்குது, எங்களாலேயும் படம் பண்ண முடியும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு கேட்டு பார்த்தோம், கிடைக்கல. சரி நம்மளே சொல்லிடுறத விட பேனர் வச்சு காட்டிடலான்ற மாதிரி படத்தை ஆரம்பித்தோம். இதுக்கு ஹீரோ கொஞ்சம் ஆப்டாக இருந்தால் நமக்கும் கொஞ்சம் வெளியில் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும், யாரை கேட்கலாம். அந்தப்போ சாண்டி அவனுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்பிக்கைன்னு பேர் ரொம்ப டான்ஷோ, அப்போ தான் பழக்கம் எனக்கு அவர். அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு அவர்கிட்ட நான் பேசி பழகினதெல்லாம் இல்லை அவ்வளோ க்ளோஸ் எல்லாம். பிக் பாஸ் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு அவரோட ஆட்டிடியூட் பிஹேவியர் எல்லாமே பிடிச்சிருந்தது, செம்மையாக பண்ணுறது. அது ஒரு பீரியடில் நடிக்க முடியாது அந்த ஷோவில், ரியாலிட்டியாக தெரிஞ்சுதான் ஆகணும் ஒரு கொஞ்ச நாளில். ஸோ அவருடைய பிஹேவியர் பார்க்கும்போது இவர் கண்டிப்பாக அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னு நினச்சேன். சரி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரோ இல்லை இவரும் கார்த்திப்பு வெளியமைச்சிருவாரோ என்ன நடக்கும் தெரியாது அப்படின்ற மூலம் தான் அவர் அப்ரோச் பண்ணேன். ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அவர்கிட்ட தான். எனக்கு மீட் பண்ணார், கதை சொல்ல சொன்னார், கதை சொன்னேன், ஞாபகம் இருக்க கேட்டேன், அவர் அடி கதை சொல்கிறா அப்படின்னாரு. ஒரு 2 மணி நேரம் கதை சொன்னேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். அதுக்கப்புறம் அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அங்கேருந்தே மோட்டிவேட் ஆகிடுச்சு. அவர் அடுத்து என்ன பண்ணலாம், டே இப்படிலாம் இருக்க மாட்டேன் அந்த கதையில், இப்படி இருக்கிற அந்த நம்பருக்கு அப்படியாடா இப்படியாடா நிறைய கேட்க ஆரம்பித்தார். உள்ளே பூர ஆரம்பிச்சிட்டார் அவரே, நிறைய இறங்கி செஞ்சிடலாண்டா அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஜோனர் அவர். ஓகே ஓகே பிரதர், இப்போது காமெடி வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இந்த பாட்டு மற்றபடி டான்ஸ்லாம் ஏதாவது இருக்கானா சாண்டி மாஸ்டர்? இல்லை இந்த இந்த கதைக்கு அது தேவைப்படலை. எங்கள் டார்கெட் அந்த ஹாரருங்கிறனால பாட்டோ ஃபைட்டோ போட்டு மூடு ஸ்பாயில் பண்ண வேணாம், என்ன எதிர்பார்த்த ஆடியன்ஸ் வரவங்களோ அதை கொடுக்கணுன்றதுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கோம். சாண்டியே அது ரொம்ப தெளிவாக இருந்தார், சாங் ஃபைட்டு இருந்தால் கூட அவர் மேபி நாங்கள் அப்படி சொல்லியிருந்தால் கூட அவரே ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா ஸ்கிரிப்டாக பேக்கடாக அது கரெக்டாக இருந்தது அந்த கதை எவ்வளோ தான். அதனால தான் நாங்கள் வந்து ப்ரொமோ சாங் மாதிரி பண்ணியிருந்தோம், மூணு சாங் வந்து ப்ரொமோ சாங் மாதிரி போட்டோம். அது நம்ம படத்தை பற்றி வெளியில் நாளைக்கு எங்கேயா சன் மியூசிக்கோ இசையவெளியோ எங்கேயாவது நம்ம படம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் இல்லையா அப்படின்றக்காக சாங் அது ஒன்று மட்டும் பண்ணலான்ட்டு. படத்தில் சீரியஸ் தான், எங்கேயுமே சாண்டி சிரிக்க மாட்டார் படத்தில். ஓ அந்த வேரியேஷன் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான சாண்டி மாஸ்டர் நம்ம இதில் பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கலாம். ஓகே பிரதர், இப்போது ஜிவிஎம் அவர் ஒரு டைரக்டர், ஸோ அவரை எப்படி நீங்கள் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்க, எப்படி கொண்டு? நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒரு லேயர் லேயராக பேசுவோம்ல, முதல்ல நாங்கள் மட்டும் இருக்கும்போது இது சின்ன ப்ராஜெக்ட், சாண்டி வரும்போது கொஞ்சம் வெயிட்டு, அந்த மாதிரி ஒன்று சேரும் இல்லையா. இப்போ நாங்கள் ஓரளவுக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். கௌதம் சார் உள்ளே வந்தார்னா இன்னும் அடுத்த கேட்டகரிக்கு போக முடியும், அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கும் கிரேஸுக்கும் வந்து நம்ம அடுத்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் இல்லையா. அந்த மென்டாலிட்டியில் இருக்கும்போது நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், வேறு அந்த பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி இதில் அதோட ரோலு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஜீவிதா தான் வந்து எனக்கு என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கௌதம் மேனன் சார் இப்படி இருப்பார், கௌதம் மேனன் சார் நல்லா தான் இருப்பார், அது எதுக்கு ஏகட்ட சொல்கிறேன் அப்படின்னு. நம்ம படத்தில் இவராக இருப்பார், என்ன லூஸ் தானே பேசுகிறேன், நம்ம இப்படி நம்ம படத்தில் இப்படி அவர் வாய்ப்பே இல்லையா, எப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு சிங்க் இல்லையா, கனெக்ஷன் இல்லை, கான்டாக்ட் இல்லை, எதுவுமே கிடையாது, அவர் எப்படி உள்ள ஒரு ப்ராஜெக்டில் அப்படின்னு. அது கஷ்டம் இல்லை அப்படின்னு, ஆனால் அவர் வந்தானா கண்டிப்பாக நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் மேலே அப்படின்ட்டு இருந்தது. இல்லைடா நான் பேசிட்டேன், அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, கதை சொல்ல சொல்லுங்கள், கதை இம்ப்ரெசிவ் வந்ததுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சார் சொன்னதாக சொன்னாங்க. சரி ஓகே, அப்போது இதுக்கு மேலே ஊன் பிரச்சனை அப்படின்ட்டாங்கண்ணே, கரெக்டு தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சார்கிட்ட போனோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவர் பேசி வாங்க கதை சொல்லுங்கன்னாரு, கதை சொன்னேன், ஐடியாவை சொன்னேன், இம்ப்ரெசிவாக இருந்தது அவருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எந்தளவுக்கு எங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாருனா, எனக்கு போகும்போது நான் உள்ளே வாசலை கலைக்கும் போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, புது டைரக்டரு அவர் பார்க்காததா அவர் கேட்காததா, கமலை வச்சுலாம் வந்து வேட்டையாடு வேலையெல்லாம் பேசினவர், இன்வெஸ்டிகேஷனாக நிறைய பேசினவர், நம்ம சொல்லும் போது இது நீ ரிசர்ச் பண்ணியா, எதிரது ரிசர்ச் பண்ண, நம்மளை நாலு கிலோ கேட்டு ஆஃப் ஆகிடுவோமே, என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு, எப்படி இங்கிலீஷில் பேசி அவர் உசார் பண்ணுறது அப்படின்ட்டு நானும் என்னென்னோ யோசனையில் உள்ளே போனேன். அவரெல்லாம் சம்ம ஃப்ரெண்ட்லேயே பேசி முடிச்சுட்டு கதையை கேட்டுட்டு பண்ணுறேன்னாரு. நான் 4-5 நிமிஷம் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக பண்ணுறேன்னு என்னாலே நம்ப முடியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம ப்ராஜெக்டில் அவர் வராருந்தப்பயே கிரேடு மாறுது இல்லையா அங்கே அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சுது.
நாங்கள் வெளியில கிளம்பி செருப்பு போட்டு வாசலுக்கு போற வரைக்குமே அவரு வெளியிலயே வந்து இந்த படத்துல அவர் படத்துல வர ஹீரோஸ் மாதிரியே அதை அந்த கதை கிட்ட சாஞ்சி பார்த்துட்டு எங்களுக்கு வெக்கமா இருக்கு சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்ன்றோம். அவர் வாசல் கதை வரைக்கும் நாங்கள் போற வரைக்கும் நிக்கிறாரு, சம கேரக்டர் அவரு. ஷூட்லயும் அதே மாதிரி தான் இருந்தாரு. எவ்வளவு நாள் இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு? ஒரு 30 நாள் போச்சு. 30 நாள் போச்சுங்களா? அந்த 30 நாள்ல உங்களால மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னா நிறைய இருக்கு. அதில் குறிப்பிட்டு 30 நாளுக்கு முன்னாடி வேணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. ஷூட் நடக்கும்போது நாங்கள்லாம் பேசியிருந்தோம். நான் கொஞ்சம் எப்பவுமே என் டீமை வந்து பயமுறுத்துறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். இப்போ உனக்கு ஒன்று தெரியும், அந்த மாதிரி ரியல் இன்சிடென்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த படம் பண்ணும்போதெல்லாம் அந்த டேரக்டருக்கோ அந்த ப்ரொடியூசருக்கோ அந்த டீமுக்கோ ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும். நான் படிச்சிருக்கேன் நிறைய ஹாலிவுட் படத்துலங்களாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும், நமக்கு எதாவது நடக்கும் பாரு அப்படின்ற மாதிரி சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே ஷூட் ஆரம்பிக்கிறது 2 நாள் முன்னாடியே ஆக்சிடென்ட்ல 2 பேருமே கீழே வந்துட்டோம், நானும் ப்ரொடியூசரும். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் விழுந்தாங்க, அப்புறம் பக்கம் யோசிச்சேன் மேபி அதுதான் அடுத்த நாள் நான் ஓட்டிட்டு இருந்தேன் சொல்லி அதனால தான் நீ விழுந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நீ நைட் நான் விழுவேன் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. எத்தனை நாள் வண்டி ஓட்டியிருக்கேன், சுற்றியிருக்கேன் மாங்காட்டில் லொக்கேஷனு. ஸோ அங்கே செட் ஒர்க் போயிட்டு இருந்தது. நாளைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறோன்னா இன்றைக்கி நைட் ஒர்க் முடிஞ்சு நாளைக்கு கல ஷூட்டுனோடனே அன்றைக்கி நைட்டே ரோட்டில் விழுந்து எனக்கு கையெல்லாம் அடிப்பட்டு ஷூட்டிங்ல அடுத்த நாளும் கேட்டாங்க எல்லாம் வந்து என்னடா ரத்த ரத்தமாக இருக்குது கையெல்லாம் அப்படின்ட்டு. நேற்று நைட்டு தான் அடிப்பட்டு ஸ்பெஷலாக அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஸ்பாட்டில். அப்புறமா இந்த மேலேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், மொட்டை மாட்டிலிருந்து குதிக்கிற மாதிரி. அது கொஞ்சம் ரொம்ப பயந்தோம், நான் இல்லை யூனிட்டில் எல்லாருமே பயந்தோம். நாங்கள் எதுக்கு பயந்தோம்னா பெரிய மேட்டர்லாம் கிடையாது, இருந்தாலும் அந்த மொட்டை மாடியை வந்து வீடு கொஞ்சம் சின்ன வீடு, 20 ஃபீட்டோ 40 ஃபீட்டோ கிரெயின் அது மேலே ஏறாது, தாங்காது. ஸோ மாஸ்டர் என்ன சொல்லிட்டேன்னா ஃபைட் மாஸ்டர் வந்துட்டு ஒரு 120 ஃபீட் கிரெயின் கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் கொண்டு வந்து கீழே வச்சு மேலே ஹைட் ஏற்றி கயிறை கட்டிட்டு அதில் குதிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். என்ன பிரச்சனைனா எனக்கு மாடி கீழே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வயர் 3 வயர் போகும், கரெக்டாக மீடியமாக இருக்கும். இப்போ குதிச்சாங்கன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் வந்து அந்த ரோப் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு பீரியட் வரைக்கும் கீழே இறங்கணும், ஏன்னா கேமராவில் அவுட் போகணும்ல. அந்த கீழே இறங்கும்போது எங்கே அந்த வயரில் போட்டுருமோங்கிறதுல உச்சக்கட்ட பயத்தில் இருந்தோம் அன்றைக்கி. ஆனால் அதில் எல்லாருமே குதிக்க வேண்டிய சீக்வன்ஸ் இருந்துச்சு, கேரக்டர்ஸ் எல்லாருமே குதிக்கணும். ஸோ அதுதான் கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் சூப்பராக அன்றைக்கி எந்த அசம்பதமும் நடக்காமல், ஆனால் எல்லாருமே தைரியமாக நடித்தாங்க, அந்த சீக்வன்ஸை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர் பிரதர். இப்போ ஒரு டைரக்டர்ஸுக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஜானர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முதல் படமே ஒரு ஹாரர் ஃபிலிமாக ஆரம்பிச்சிருக்கீங்க, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்லாம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஹாரர்லேயே ட்ராவல்? இல்லை இல்லை, அப்படிலாம் இருக்காதுங்க. கண்டிப்பாக ஃப்ளேவர்ஸ் மாறிடும், எல்லாமே மாறிடும். எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நான் எல்லா ஜானரும் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. சில பேர் வந்து அது மெயின்டைன் பண்ணுவாங்க, இப்படி தான் போகணுன்ட்டு. அப்படி இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சுச்சுவேஷன்ஸும் ஏற்ற மாதிரி தான் ஸ்கிரிப்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ண 3 படங்களும் பக்கா கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் தான், ட்ராப் ஆயிடுச்சு அது. பட் எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினைக்கும்போது ரிஸ்க் எடுக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் உள்ளே வருது. இது ஹாரர் வச்சு தான் நான் அது ஒரு கம்பைன் பண்ணி பண்ண முடியும். ஸோ இது பண்ணுறேன். அடுத்த படம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ கிடைச்சா கதை வேறு மாதிரி மாறும். பெரிய ஹீரோ கிடைச்சா அரசியல் பேசணுமா, அது அரசியல் பேசலாம். இல்லை வேறு ஹீரோ கிடைச்சி கமர்ஷியலில் பேசணுமா, இமோஷனலாக பேசணுமா, சென்டிமெண்டாக பேசணும், கண்டிப்பாக மாறும். எல்லா ஜானர்ஸும் ட்ரை பண்ணுவேன். மணிவண்ணன் சாரி மாதிரி தான், அவர் அளவுக்கு வர முடியாதுனாலுமே அவர் எந்த ஜானரில் தொட்டாலும் ஹிட்டு கொடுக்க முடியும், அவரால் எல்லாத்துலேயுமே அவரால் அலைசி ஆராய்க்க முடியும். ஸோ நான் எனக்கும் அந்த மாதிரி ஆசை தான். ஓகே பிரதர், இப்போ அடுத்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது போயிட்டு இருக்கா? ஆப்வியஸாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு இன்னும் மூவ்ஸ் போயிட்டு இருக்கு, ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம் ஆல்ரெடி, ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சு நிறைய போகிற வீட்டில் இருக்கு, அது திருப்பி ரீவர்க் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லபடியாக இது வந்துருச்சுன்னா அடுத்து அந்த மூவ், அடுத்து திரும்ப சாண்டி மாஸ்டர் கூட பண்ணுற மாதிரியான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு. அது இன்னும் நாங்கள் அஃபிஷியலாக நாங்கள் எதுவுமே பேசலை, பட் அவருக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிற கதைஸ்லாம் சாண்டிக்கு தெரியும். நாங்கள் ஷூட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு பாய், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு பாய், டே சம்பளம் இது பண்ணுறோம்டா அப்படி பண்ணுறோன்னாரு. இப்போ அவர் அடுத்த படம் சைன் பண்ணியிருக்காரு அவரும். ஓகே, ஸோ அவரோட டேட்ஸு திருப்பியும் அடுத்து எங்கே திருப்பி அவர் ஒரு கண்டிப்பாக அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் எப்போ போகணும் தெரியாது இதுக்கப்புறம். ஓகே சூப்பர் பிரதர், நீங்கள் திரும்பவும் சேர்ந்து பண்ணுறதுக்காக வெயிட்டிங். அண்ட் ஓகே, இப்போ வந்து நீங்கள் அந்த 3:33 படத்துடைய டெக்னிக்கல் டீமை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஹர்ஷவர்தன் பண்ணியிருக்காரு, அவர் அர்ஜுன் ரெட்டி, அப்புறம் கண்ணு கண்ணு கொள்ள எடுத்தார், இப்போ அனிமல்னு ஒரு ஹிந்தி ஃபிலிம், இன்னும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கார், தமிழ்லேயும் நிறைய ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணும்போது வந்து அந்த வெர்ஷனே வேற மாதிரி இருந்தது. ஹெல்ப்பாக தான் போய் கேட்டேன், என்ன ப்ரோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ, லோ நாங்கள் வந்து டீமாக வந்து இந்த படத்தை வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம், உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. வெறும் வேலைக்காக மட்டும் இங்கே இருக்கிறத தாண்டி பர்சனல் சப்போர்ட்டும் தேவை இங்கே எங்களுக்கு அவர் செய்யறது. ஸோ பண்ண முடியுமா ப்ரோன்னு கேட்டதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரோ, அவர் ஸ்கிரிப்ட் கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவருக்கு முதல்ல நான் யாருன்னே தெரியாது, நான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிளே வந்துட்டு இருக்கேன் ப்ரோ, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன், கதை கேளுங்க அப்புறமா டிசைட் பண்ணுங்க. கதை சொன்னக்கப்புறமா அவர் கைத்தட்டி கட்டி பிடிச்சவொடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஓகே அப்போ உள்ளே வரீங்களா கமிங்களா அப்படின்னு, எஸ் ஐ கமிங் அப்படின்னாரு.
அவர் வந்தது இல்லாம அவர் தான் சினிமாட்டோகிராஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு எனக்கு. ஏன்னா சந்திரு இந்த மாதிரி கதைக்கெல்லாம் கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபி செம்மையா இருக்கணும் அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. ஆனா டெபிட் தான் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காரு சதீஷ் மனோகரன் இருக்காரு, நீங்க கொஞ்சம் அவர் பாருங்க. எனக்கு வந்து நானும் டெபிட் அவரும் டெபிட் எப்படி போ சிங்க் ஆகும் ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்திக்கிற மாதிரி வேணும் இல்லையா. பட் அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், பேருக்கு தான் டெபியூட், ஆனால் உள்ளே வரும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆகும் டீமே ஃபுல்லாக டெபியூட்டில் தானே போயிட்டுருக்கு. ஆமாம் அப்படி தான் போகுது வண்டி. ஆனால் எல்லாருமே வேலை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு இருக்கு, திறமசாலியாக இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் அதான் அந்த டீசர்லேயே அந்த ரீச் தெரிஞ்சுது அவங்கக்கிட்ட இருக்கிற பர்த் என்னன்றது வந்து. அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணார். எடிட்டிங் வந்து தீபக் பண்ணோம். தீபக்னா அவனை மட்டும் தான் மரியாதையெல்லாம் பேசுவேன், ஏன்னா அவர் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால தீபக் பண்ணார். அவர் இதில் இப்போது சிவகுமார் சபதம் கூட அவர் தான் பண்ணியிருந்தார், தீபக் தான். ஸோ டீமாக நல்ல டீம் தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும்போது இனிமேல் ப்ராஜெக்டாக அடுத்தடுத்து நாங்கள் நிறைய சேர்ந்து போகணும்னு ஆசைப்படுறோம். சூப்பர். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த 3:33 படம் வந்து இந்த ரீசன்காக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? பியூர் ஹாரருக்காக தான் ப்ரோ இது. அப்புறம் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ நம்ம தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட்டு போச்சுன்னா, முக்கியமாக பே படம் பார்க்கும்போது திடீர்னு தேட்டரில் கரண்ட் போச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? டே ஊ ஈனு கலாய்க்கிறது, பக்கத்தில் ஃபிகரை தட்டி விடுறது, அப்புறம் குழந்தைங்க வந்தாங்கன்னா கத்தி பயமுறுத்துறது, இந்த சேட்டைகள் நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம். நம்ம இதில் அதை நாங்கள் சீனாகவே ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து தேட்டரில் படம் கட் ஆகிடும், கட் ஆகி ஒரு 1.5-2 நிமிஷத்துக்கு படம் வராது, சவுண்ட் ஸ்விட்ச் மட்டும் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி அந்த வந்து அந்த ஹாரர் செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு எலிமெண்ட்டாக அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பியூர் ஹாரருக்கான படமாக அது இருக்கும், அதை நம்பி தாராளமாக வரலாம். பியூர் ஹாரராக டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா மற்ற படங்களோட இது பண்ண முடியாது. நான் நம்புகிறேன், அதை நான் சொல்லக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக இருக்கும் படம் பார்க்கலாம். ஓகே பிரதர், இப்போ நீங்கள் வந்து எங்களோட வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வியூவர்ஸுக்கு வந்து எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க இந்த கேமரா மூலியமாக வந்துட்டு, நான் புதுசு இந்த இடத்துக்கு. பட் எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நிறைய ப்ரூவ் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுத்து ஒரு தடவை வந்திருக்கோம். படம் தேட்டருக்கு வந்துடும், வந்தோடனே தேட்டரில் போய் படம் பாருங்கள், நல்லா இருக்குன்னா விஷ் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா காரி துப்புங்க. எது சொன்னாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பண்ணுவேங்கிறது நம்பிக்கையாக சொல்லிக்கிறேன். ஓகே பிரதர், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் உங்களுடைய டைம் எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ நேரம் நான் கேட்ட கொஸ்டின்க்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த 3:33 படம் வெற்றி பெறதுக்காகவும் அண்ட் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களை வெற்றி பெறதுக்காகவும் எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.